பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது சும்மா ஷார்ட்டாக ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது கல்கி வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த யுகங்கள் நம்ம வந்து முன்னோர்கள்னு சொல்லுவாங்க, மொத்தம் உலகத்தில் நாலு யுகம் நம்ம வந்து பிறப்பில் இருக்குது, அந்த நாலு யுகம் வந்து ஒவ்வொன்றும் அழி அழி அழிய முடிய முடிய அடுத்தடுத்து புது புது யுகங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் யுகம் கிருத யுகம், அந்த கிருத யுகம் பார்த்தீங்கன்னா 100% நல்லவங்களாகவே வாழ்ந்து வந்தாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அப்புறம் சார் மனுஷனோட உயரம் வந்து சராசரியாக 9 அடி இருக்கும். அந்த யுகம் முடிஞ்ச உடனே திரேதா யுகம் உருவாகுச்சு. அந்த திரேதா யுகம்ல பார்த்தீங்கன்னா 75% நல்லவங்க இருப்பாங்க, 25% கெட்டவங்க இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மனுஷனோட சராசரி உயரம் வந்து 8 அடி இருக்கும். அந்த காலம் தான் நம்ம ராமரோட வாழ்ந்த காலம், ராமாயண காலம்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ராமாயண காலம் முடிஞ்ச உடனே துவாபர யுகம் உருவாகுது. அதில் பார்த்தீங்கன்னா 50% நல்லவங்க, 50% கெட்டவங்க, மனுஷனோட சராசரி உயரம் 7 அடி சொல்கிறாங்க. அந்த காலகட்டம் தான் மகாபாரதம் நடந்த காலம். அந்த மகாபாரத காலகட்டத்தில் தான் அஸ்வத்தாமன் வந்து கேரக்டர் வருது. அந்த அஸ்வத்தாமன் கேரக்டர் தொடர்ச்சியாக கலியுகம் கிரியேட் ஆகுது அடுத்து. ஏன்னா கிருஷ்ணரோட இறப்புக்கு அப்புறம் கலியுகம் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க, கலியுகத்தோட தொடக்கம். அந்த கலியுகத்தை தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டம். 25% தான் நல்லவங்க, 75% கெட்டவங்க, மனுஷனோட சராசரி உயரம் 6 அடி, அதாவது 9, 8, 7, 6 அந்த யுகங்களுக்கு ஏற்ற மாதிரி உயரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த யுகம் எப்படி முடியுது, அதாவது நம்ம கிருத யுகம் முடிஞ்சதை கேள்விப்பட்டிருப்போம், திரேதா யுகம் ராமாயணம் எப்படி முடிஞ்சுன்னு கேள்விப்பட்டோம், மகாபாரதம் எப்படி முடிச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கதையா. ஆனால் நம்ம யுகம் முடியறதை நம்ம கேள்விப்படல, அது கேள்விப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேஸ் ஐடியாவை வச்சு தான் அந்த படம் உருவாகி இருக்கிறதா இந்த இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் சொல்கிற பிரகாரம் எப்படின்னா, அந்த அஸ்வத்தாமன் கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், மகாபாரதத்தில் மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக ஒரு வாட்டி சிம்பிளாக சொல்லிடுறேன். அஸ்வத்தாமன்கிறது குரு துரோணாச்சாரியோட பையன், அவருக்கு பார்த்தீங்கன்னா இறப்பே கிடையாது. அவருக்கு வந்து இருக்கையிலே நாராயணஸ்திரம் பிரம்மாஸ்திரங்கிற மாதிரி மிகப்பெரிய அஸ்திரங்களை உபயோகிக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் இருக்குது. அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஒருத்தர் துரியோதன பக்கம் இருக்காரு, துரியோதன பக்கம் ஏற்கனவே பலம் வாய்ந்த கர்ணன் இருக்காரு, அந்த பக்கம் இன்னொரு ஆள் இருக்காரு, யாரும் இந்த அஸ்வத்தாமன் இருக்காரு. ஆனால் இந்த அஸ்வத்தாமன் பார்த்தீங்கன்னா கெட்ட செய்யறதுக்கு துரியோதன பக்கம் இருக்கனால அவர் சில பாவங்கள் செய்கிறாரு. அந்த முக்கியமான பாவம் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் நினச்சி பாண்டவர்களோட குழந்தைகளை கொன்றுவார், 5 குழந்தைகளை கொன்றுவார். இதில் இந்த இதனால என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னா பாண்டவர்கள் இந்த அஸ்வத்தாமன் சண்டை போட வரும்போது அஸ்வத்தாமன் நேராக கோபம், குழந்தைய கொண்டதுக்கே கொன்ற கோபப்படுறீங்க, நான் உங்கள் வம்சத்தை அழிக்கிறேன் பாரு சொல்லி உத்திரின்னு சொல்லுவாங்க. அதாவது உத்திரனா யாருன்னா அபிமன்யோட மனைவி, அபிமன்யு உங்களுக்கு தெரியும் அர்ஜுனோட பையன், அந்த உத்திரையோட கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய முதற்கொண்டு அழிக்கிறேன்னு சொல்லி பிரம்மாசத்தை பயன்படுத்துவார். அப்போதான் வந்து கிருஷ்ணர் வந்து அவருக்கு ஒரு சாபம் விடுவார், ஏடா கை கருவில் பிறக்காத குழந்தைய கூட கொள்ளணும்னு நினைக்கிறியே, உனக்கு நான் ஒரு சாபம் தரேன், நீ என்ன மரணம் தானே உனக்கு வேணும் நினைக்கிறேன், உனக்கு மரணமே எப்பவுமே கிடையவே கிடையாது, இதான்டா உனக்கு சாபம் சொல்லி சுதர்சன சக்கரம் மூலமா அவர் நெற்றில இருக்க சூப்பர் பவர் சொல்ற நெற்றுக்கண்ணை காலி பண்ணிடுவார், எக்ஸ்ட்ரா பவரே காலி பண்ணிடுவார். காலி பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சாபம் கொடுப்பாரு, என்ன சாபம்னா மரணம் மட்டும் இல்ல உனக்கு உடல் முழுக்க ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும், உன் பக்கத்துல ஒருத்தர் நெருங்காத அளவுக்கு உன் மேல வாட வரும், அந்த அளவுக்கு ரத்தம் கொட்டும் காலம் உள்ள வரை, அதாவது டைம் நேரம் அந்த உலகம் இருக்க வரைக்கும் உனக்கு தனிமையில தான் அழிவ அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அந்த சாகம்போ வரைக்கும் தான் நம்ம மகாபாரதம் கேள்விப்பட்டோம். இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன எடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா மகாபாரத தொடர்ச்சி மாதிரி, அதாவது மகாபாரத்தை ரீமேக் பண்ணாம மகாபாரத கதையை எடுக்காம அதை ஒரு சீக்குவல் மாதிரி எடுத்தா எப்படி இருக்கும், உதாரணமா அந்த அஸ்வத்தாமனோட அந்த நெத்தியில இருக்க ஸ்டார் பவர் காணாம போனது கிடைக்கிறது எப்படி இருக்கும், அவர் கிடைச்ச அந்த சாபம் கழி அவருக்கு வழி இருந்தா எப்படி இருக்கும், குழந்தைய ஒரு கருவில் இருக்க குழந்தைய காப்பாற்ற தானே, அதாவது குழந்தைய கொள்ள தானே உனக்கு சாபம் கிடைச்சிச்சு, அப்போ ஒரு கருவில் இருக்க குழந்தைய காப்பாத்து, இதுதான் உன்னுடைய எப்படி சொல்றது டார்கெட், அதுதான் உன் சாப கழியிற்கான வழி அப்படின்னு சொல்லி நல்லவனா வாழ்றதுக்கான ஒரு வழி தான் இந்த அஸ்வத்தாமன் கேரக்டர் வடிவமைச்சிருப்பாங்க. அதாவது அஸ்வத்தாமனா இருக்க அமிதாப் பச்சனோட கேரக்டர் வடிவமைச்சிருப்பாங்கிறது இந்த கல்கியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். மகாபாரதம் கொஞ்சம் தெரியும் பட் ஆனா லைக் இந்த படத்தோட மெயின் இது வந்து சூப்பரா வந்து ஷார்ட் அண்ட் ஷார்ட் டிஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. மகாபாரத அந்த சீக்வன்ஸே வரும் உங்களுக்கு, அஸ்வத்தாமன் வந்து மகாபாரத்தில் போரிடுற காட்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயிலர் செகண்ட் ட்ரெயிலர் வந்து சில 0.50 செகண்டில் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனோட என் கேரக்டர் அவர் மகாபாரத்தில் போரிடுறது அமிதாப் பச்சனோட கேரக்டர் போரிடுறதே வரும் உங்களுக்கு. குழந்தை ஒன்று உருவாகுது, அது யாரு
அதாவது தீபிகா படத்தோட கேரக்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் இதுல வந்து எப்படின்னா கொஞ்சம் மிஸ்ட்ரியா வச்சிருக்காங்க. சுமதிங்கிற கேரக்டர் கொடுத்துருக்காங்க, சுமா 80 அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஒரிஜினல் பாத்தீங்கன்னா கல்கிங்கிறது எப்படின்னா விஷ்ணு வியாஸ் சுமதி அப்படிங்கிறவருக்கு ரெண்டு பேத்துக்கும் பிறந்தவங்க தான் கல்கி. அதாவது மகாபாரதத்துல அந்த சாம்பலா அப்படின்னு ஒரு ஊர் பேர் இருக்கும், அந்த சாம்பலாங்கிற ஊர்ல விஷ்ணு வியாஸ் சுமதி இந்த ரெண்டு பேத்துக்கும் பிறந்தவங்க தான் கல்கி. இந்த கல்கி வந்து எப்படின்னா இவர் வந்து யாருன்னா, இப்ப நம்ம கலியுகம் நடக்குதுல்ல, இந்த கலியுகத்துல மறு அவதாரம் எடுப்பாங்க, மறு அவதாரம் அவங்க எடுத்தாங்கன்னா இந்த உலகம் அழியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இருக்குன்னா உலகம் வந்து எப்பயாவது ஒருத்தவங்க கெட்டக்கி நடந்துகிட்டே இருக்கும்போது அரக்கர்கள் பிறக்கும் போது அந்த அரக்கர்களை அழிக்கிறதுக்காக ஒரு தெய்வம் வந்து அவதாரம் எடுக்கும். அப்படி விஷ்ணுவோட 9 அவதாரம் நம்ம பார்த்திருக்கோம், 10th அவதாரமா கல்கி எடுப்பாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து இது வரைக்கும் புராணங்கள் சொல்லுது. அந்த கல்கி அவதாரம் எடுக்கும் போது வந்து எப்படின்னா உலகம் அழியும், அப்பதான் வந்து கெட்டவன் அழிக்க முடியும், கெட்டவன் அழிக்க முடியாத சக்தியா இருக்கும்போது இந்த கல்கி பிறப்பாருங்கிறாங்க. அந்த கல்கி தான் யார் இந்த படத்துல, அவங்களுக்கு இந்த விஷ்ணு வியாஸ் சுமதி அப்படிங்கிறது யாரு அப்படிங்கறத அந்த படத்துல சஸ்பென்ஸா வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து தீபிகா படுகோனுக்கு அவங்க சுமதியின் பேர் வச்சிருந்தாலும் படத்துல வந்து மிர்னால் தாக்கூர் இருக்காங்க, படத்துல ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டரா இருக்காங்க. பிளஸ் துர்கா சல்மான் இருக்கதா சொல்றாங்க, ஒருவேளை அவங்க குழந்தை இல்ல குழந்தை இருக்கு, அதுதான் 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 உங்க சர்ப்ரைஸ் ஃபேக்டர். என்னன்னா அந்த குழந்தை வந்து இந்த அந்த குழந்தை தான் வந்து கல்கியா அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து கல்கிங்கிறது எப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா அந்த படத்துல வந்து எப்படின்னா இப்ப உதாரணமா சொல்றேன், இப்ப இவன் வந்தாதான் அவங்களை அழிக்க முடியும், இவன் வந்தாதான் அவங்களை காப்பாற்ற முடியும், அந்த ஒருத்தனை எல்லாம் எதிர்பார்த்து ஒரு நம்பிக்கையோட காத்திருப்பாங்க. அந்த நம்பிக்கை தகர்க்கப்படுற இடத்துல வந்து நீங்க பொய்யான ஒரு நம்பிக்கையாச்சு கொடுத்தவனும்ல அந்த இடத்துல, இல்லைன்னா எல்லாத்துக்கும் நம்பிக்கை வந்து சோர்ஸ் ஆஃப் பவர் அவங்களோட ஒரிஜினல் எனர்ஜி எல்லாம் போயிடும். அப்ப எனர்ஜி போற இடத்துல ஒரு பொய்யான ஒரு தகவல் கொள்ளும்போது திரும்ப ஒரு எனர்ஜி கிடைக்குது, அதனால அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த பொய்ய கொடுக்கற தப்பு இல்லைங்கிற இடத்துல கூட அந்த தீபிகா படம் ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கலாம். மேபி இருக்கலாம், நமக்கு எதுவுமே உறுதியா இல்ல, இருக்கலாம். அதாவது கமலஹாசன் இருக்காருல்ல, கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து நான் எடுத்துக்கிறது எப்படின்னா வந்து நிறைய பேர் எப்படி சொல்றது மித்தாலஜின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவரை வந்து கலி அவதாரம் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம சயின்டிபிக்கா போவோம் படத்துக்கு 2898 வருஷம் அப்படின்னா அதை வந்து ஏலியனா எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா 3 உலகம் சொல்றாங்கல்ல இந்த படத்துல, இந்த அதாவது அணி எபிசோட் 2 அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா காசி அப்படின்னு ஒரு உலகம் சொல்றாங்க. இந்த காசி எப்படின்னா எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா காசி இந்த ட்ரெய்லர்லயே ஒரு எபிசோட்லயே அவர் சொல்றாரு, அதாவது உலகம் முத முதல்ல தோன்றினப்ப உலகத்தில் தோன்றிய முதல் நகரம் காசி அல்லது வாரணாசியா இருக்கலாம். ஒருவேளை அப்படி முத நகரமா அது இருந்துச்சுன்னா கடைசி நகரமாவும் அதுவே இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் அந்த படம் அப்படிங்கிறது. சரி கடைசி நகரமா இருந்தா உலகம் அழியும் தருவாயில இந்த காசி நகரம் எப்படி இருக்கும், வாழவே தகுதி இல்லாத அழுக்கா, தண்ணி இல்லாம, பசுமை இல்லாம, சுவாசிக்க காற்று இல்லாம, அது ஆக்சிஜனே இல்லாம, அந்த ஆக்சிஜன் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், இதுதான் காசி நகரம்னு வச்சுக்கிறாரு. சரி இந்த காசி நகரம் இப்படியே இருக்குன்னா இந்த உலகம் இந்த மத்தவங்களும் எப்படி இருப்பாங்க, பண வசதி படைச்சவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, டெக்னாலஜி உள்ளவங்களாம் அப்படின்னா அந்த உலகத்துல இந்த கீழ இருந்து வானத்தை நோக்கி 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு புது உலகத்தை படைக்கிறாங்க, அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் வைக்கிறாங்க. அதை 2nd உலகமா இந்த படத்துல டேரக்ட் சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, ஆல்மோஸ்ட் சொர்க்கம் மாதிரி இருக்கு, இங்க எல்லா தண்ணி அழுக்கு எதுவுமே இல்ல, கிரீனா இருக்கு, தண்ணி எல்லாம் சூப்பரா இருக்கு, சுவாசிக்க காற்று இருக்கு. அன்இமேஜினபிளா ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நமக்கு எதிர்பாராத வகை கற்பனை பண்ண முடியாத ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அது இந்த படத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்துல இருக்கு. வானத்தை நோக்கி 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அல்மோஷ சொர்க்கங்கிற மாதிரி. அடுத்து இது 3rd உலகம் என்ன சொல்றாங்க, சம்பாலா. இந்த சம்பாலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாகுபலி அந்த தமிழெல்லாம் ஒரு சீன் ஒரு போர்ஷன் ஒதுக்கி இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு தனி 3rd குல கூட்டம். இவர் டேட் என்ன சொல்றாருன்னா எப்பயுமே உலகம் இருக்கு, உலகத்துல இருந்து பதுங்கி இருக்க ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும், கண்ணுக்கு படாத கூட்டம், அதுதான் அந்த சம்பாலா கூட்டம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு போராளிகள் மாதிரி சக மனுஷன் கண்ணுக்கே தெரியாம வாழ்ற சக மனுஷன், அதனால ஒரு 3rd உலகம், யாரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி காசி காம்ப்ளெக்ஸ் சம்பாலா இப்படி 3 இருக்கு. இந்த 3 உலகத்துக்கு சம்மந்தப்படாத ஒரு ஆள் வந்தானா நம்ம அவனை என்ன சொல்லுவோம், அப்ப நம்ம உலகத்துக்கு சம்மந்தப்படாத ஒரு ஆள் வந்தா நம்ம ஏலியன் சொல்லுவோம்ல. அது மாதிரி இந்த 3 உலகத்துக்கு சம்மந்தப்படாத ஒரு ஆள் வராருன்னா அவரு தான் களி, நம்ம வந்து மித்தாலஜிக்கலா களின்னு சொல்றோம், அவங்க ஏலியன் சொல்றாங்க. அதனாலதான் அந்த ஏலியன் டைப் லுக்ல நீங்க அல்மோஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, இந்த ஐலாண்ட் பார்த்த கமல் மாதிரி இருக்கு, ஐலாண்ட்ல வந்து கெட்டப் கமலுக்கு போட்டிருக்காங்க, இங்கிலீஷ் படத்துல ஒரு ஏலியன் கெட்ட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது ஒருவேளை சயின்டிபிக்கா சொன்னா ஒரு ஏலியன் சொல்லலாம், மித்தாலஜிக்கலா சொன்னா ஒரு களின்னு சொல்லலாம், ஒருவேளை ரெண்டுக்கும் காமனா ஒரு கெட்டப் போட்டுக்கோங்க, யார் கேள்வி கேட்பா அப்படின்னு நினைச்சு ஒரு அழகான ஒரு குறியீடு மாதிரி கூட அதை வச்சிருக்கலாம் கமல் கெட்டப். கமல் சார் தான் மெயின் வில்லனா இருப்பாரா, அதாவது கதையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் அவரு, அந்த கே ப்ராஜெக்ட் கே அவரு தான், ப்ராஜெக்ட் கல்கி ப்ராஜெக்ட் கலி ரெண்டுல